தமிழ்நாடு எடுத்துக்கலாம், சரியா? Tamil Nadu has made rapid strides in the pursuit of economic development. The state is instrumental in technology knowledge hub with the broad based manufacturing sector. Na onnu sollirpen rendu enna abadina vandha automobile industry ki privatization of education abingiradhu kaaranam sollirpen. Adhe maadhiri in IT department enna appo dhaan India globalization abingira concept India vandhi IT abingiradhu enna 90s ku pinnadi vara aarambikkudhu adhai enna nammude andha privatization abingiradhu enna nam utilize pannama illaya. இப்பதானே எல்லா இடங்களையும் ஐடி பார்க் எல்லாம் வருது, நம்ம கிட்ட என்ன முன்னாடியே இருக்கு. சோ இதெல்லாம் அவருடைய ஒரு மறைமுறை, சரியா? தமிழ்நாடு சாதோ அப்படின்ற பேங்க் ஆஃப் இன்வெஸ்டிங் சோசியல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சமூக கட்டமைப்புல என்ன இது பண்ணுது, சமூக கட்டமைப்புல நம்ம கட்டமைப்பு என்ன என்ன, வாட் இஸ் சோசியல் இன்ஃபிராஸ்ட்ரக்சர். இப்ப இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா வந்து சமூக கட்டமைப்புகள் கூட நாலு கேட்கலாம். ஒண்ணு வந்து ஸ்கூல்ஸ் கட்டுறது, சரியா? இன்னொன்னு என்ன, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், வேற அதெல்லாம் வரும், ரோடு, இதெல்லாம் சமூக கட்டமைப்பு இல்லை, எக்கனாமிக் வியூலையும் வரும், சமூக கட்டமைப்பு என்ன ஒரு விச் இஸ் நாட் அந்த மாதிரியான கேள்வி கேட்டாங்கன்னா அதை நீங்க இது பண்ணி பார்த்துக்கணும், சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் த ஹையஸ்ட் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இன் இந்தியா அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் ரெக்கார்ட் இன் போத் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ் ஹஸ் பீன் இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்விட்டபிள். அதாவது வந்து நகர்ப்புறமும் சரி கிராமப்புறமும் சரி என்ன அப்படின்னா வந்து சமமான வளர்ச்சி அடையுது. ஈவன் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா அர்பனைசேஷன் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட். அர்பனைசேஷன்ல என்ன, இந்தியா தான் ஃபர்ஸ்ட். ஓகே, சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காண்டி என்ன மிஷன் 22 தட் ப்ரோமோட் இன்க்ளூசிவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நம்ம இப்பவே இன்க்ளூசிவா இருக்கோம், பட் இருந்தாலும் என்ன எல்லாரையும் முன்னாடி வளர்ச்சி அப்படிங்கிற 2021 அனைத்து துறைகளையும், சரியா? இண்டஸ்ட்ரியில் நம்ம பின்னங்கிக்கலாம், என்வரன்மெண்ட்ல பின்னங்கிக்கலாம், இந்த மாதிரி பல விதமான துறைகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எல்லா விதமான துறைகள்லையும் நம்ம என்ன மேம்பாடு அடையணும் அப்படிங்கிறத என்ன வச்சு பண்ணிட்டு இருக்கணும், சரியா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு சக்சஸ் கண்டிஷன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க முக்கியமா, த தமிழ்நாடு சக்சஸ் பேஸ் ஓயிங் டு த டூ கீ ஃபேக்டர்ஸ், த ஏர்லி ரைஸ் ஆஃப் த த்ரெபிடியன் பார்ட்டிஸ் விச் ரெப்ரசன்ட் த கோலிஷன் ஆஃப் லோயர் காஸ்ட் அண்ட் கிளாசஸ் எனபிள் த ஸ்டேட் டு ஷன் த பேட்ரன் பேஸ்ட் பொலிட்டிக்கல் டைபிக்கலி அசோசியேட் வித் த காங்கிரஸ் பார்ட்டி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்னன்னா டைரக்ட்லி குறிப்பா பொது பப்ளிக் குட்ஸ், அதுக்கப்புறம் என்ன செகண்ட் ரிஜிம் சேஞ்ச், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருக்கும் என்ன இந்த மாநிலம் வந்து என்ன ஒரு ஃபேவரபிளா இருந்தது அப்படிங்கறதுனால என்ன என்ன அப்படின்னா வந்து இந்த விஷயம் வந்து என்ன நமக்கு சாத்தியம் ஆயிருக்கு. அதெல்லாம் உண்மையா இல்லையா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா தமிழ்நாடு எப்படி இந்த 70 ஆண்டு காலத்தில் இல்லை 100 ஆண்டு காலத்தில் எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இந்தியாவுடைய மற்ற மாநிலத்தை காட்டலாம் அப்படி. இதில் சில பல மாற்றுக்கருத்துகள் இருக்கலாம், பட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து போதும். இன் பொலிட்டிக்ஸ் பேஸ்ட் என்னென்னா இட் மேபி வேரி டு ஓ நபர்களை பொறுத்து என்ன மாறுபடும், ஆனால் இதுதான் வந்து யதார்த்தம். அஸ் எ திராவிடன் பார்ட்டிஸ் கெயின்டு கிரேட்டர் லெவரேஜ் ஓவர் நேஷனல் பாலிசிஸ் அண்ட் அலோகேஷன் ஆஃப் ஃபெடரல் ரிசோர்ஸஸ் த இன்சென்டிவ் டு ஃபாலோ எஸ் செல் சஸ்டெய்னிங் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் மாடல் ஹேஸ் வான் வித் பாப்புலிசம் விட்னஸிங் எ ஷார்ப் அசன்டென்சி. இப்போ வந்து மத்திய அரசில் வந்து இந்த தமிழ்நாட்டில் சாதாரண திட்டம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி திட்டம் இதெல்லாம் அதாவது வந்து இப்போ மத்திய த போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஸோ கோலிஷன் பொலிட்டிக்ஸ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், பட் சில திட்டங்கள் கொண்டு வந்துருப்பாங்க இல்லையா, அப்படி அதெல்லாம் சில திட்டங்கள் சொல்லலாம். ஆம்புலன்ஸ் ஒண்ணு, எல்லாரும் இப்ப மொபைல் ஃப்ரீயா பேசுறோம்ல, அதுக்கு யார் காரணம், இல்ல ரியாலிட்டி அதுதான், பட் அதை பொலிட்டிக்ஸ் ஆகிட்டாங்க, அதை பொலிட்டிக்ஸ் ஆகிட்டாங்க. ஓகே, சோ இதெல்லாம் என்ன நம்மளுடைய விஷயம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு மாடல் அடிப்படையா வச்சுதான் என்ன எல்லா ஸ்கீமும் அவங்க இப்ப டிரா பண்றாங்க, லைக் உமன் என்ன பெட்டி பாவோ பெட்டி பச்சாவோ பெட்டி பார்த்தா பெண் குழந்தைகளை காப்போம் அப்படின்னாங்க நம்ம 1992 சோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா வந்து நமக்கான யூனிக்யூனஸ், சரியா? ஓகே, இப்போ ஜஸ்ட் ஒரு பேசிக்கா திரிபியன் பார்ட்டிஸை பத்தி பார்ப்போம். அதுல வந்து முதல் ஆளுமை யார் அப்படின்னா யாரு,
ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்ப்போம். சரியா, அயோத்திதாச பண்டிதர் சொல்லுங்க. பொதுவான விஷயம் இருக்கு இல்லையா, எந்த அடிப்படையில் திராவிடம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மொழியினுடைய அடிப்படையில் அதுதான் நம்ம கடைசி பார்க்கறோம். சரியா, தமிழ் திரமிழ திராவிட திராவிட அப்படின்னு வந்து தமிழ் திரமிழ திராவிட திராவிட அப்படின்னு வந்து ஈராசத்திர சொல்லுவார். சரியா, அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை ஃபெமிலைஸ் பண்றது யார் அப்படின்னா குமரிமுலப்பட்டர் அப்படிங்கிற இது பண்ணுவாரு. அதுக்கப்புறம் யாரு நம்மளுடைய கால்வெல் இருக்கார் இல்லையா, அவரு த கம்பேரட்டிவ் ஸ்டடி ஆஃப் திராவிடன் லாங்குவேஜஸ் திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் எழுதுவார். அப்ப என்ன அப்படின்னா வந்து இந்த மொழிகளுக்கிடையே காணப்படக்கூடிய அந்த இடத்தை சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பூகோள ரீதியில் என்ன சில ஒற்றுமைகள் இருக்கும், ஸோ அதுல இருந்து தான் என்ன அப்படின்னா வந்து திராவிடம் அப்படிங்கறது வந்து தோன்றுச்சு. ஈவன் திராவிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1950 to 56 என்ன நாம எல்லாம் என்ன ஒன்னா தான் இருந்தோம். மெட்ராஸ் ஸ்டேட் கீழே கர்நாடகா இருந்துச்சு, ஆந்திரா இருந்துச்சு, கேரளா இருந்துச்சு. இதுல பாட்டுன்னா நடேசன், அதுக்கப்புறம் என்ன டிஎம் நாயர், இதெல்லாம் யாரு மேனன்லாம் யாரு மலையாளிஸ், டி எம் நாயர் யாரு மாதவன் நாயர், டி மாதவன் நாயர் தான் டி எம் நாயர். சரியா, ஸோ எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. பட் இது என்னன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது வந்து என்ன இது பிராமின்ஸ்ட் இருந்து நான் பிராமின்ஸ்க்கு வந்து வாங்கி கொடுச்சு. ஆனால் இருந்தாலும் என்ன அப்படின்னா வந்து இந்த கம்யூனல் ஸ்டேட்டாவில் அந்த அடுக்கில் இப்பவும் என்ன பிற்படுத்தப்பட்டவர்கள மேல் பகுதியில் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் முழுமையாக பயன்படுத்துகிறாங்க. அது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு இது. ஆனால் என்ன அப்படின்னா வந்து உண்மையும் அதுதான் கூட சில விஷயங்கள் என்ன டிரான்ஸெண்டர் எடுத்துக்கோங்க, டிரான்ஸெண்டர் பாலிசி அப்படிங்கிறது என்ன இப்போ தான் மத்திய அரசு என்ன கொண்டு வருது, நம்ம 2008 யார் டிரான்ஸெண்டர் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஒரு தனித்துவமான குணம். ஓகேவா, அயோத்தியாச பண்டிதர் இவர் சென்னையில் பிறந்தாருங்க, நீலகிரியில் வாழ்ந்தார். இவர் வந்து என்னென்னா தமிழர்கள் வந்து பௌத்தர்கள்னார். அதுக்கப்புறம் என்ன ஆதி திராவிடர்கள் நம்மெல்லாம் என்ன ஆதி திராவிட பழையர் பல்லர் இந்த மாதிரி பேர்லாம் என்ன ஆதி திராவிடர்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பத்திரிக்கை ஆரம்பித்தார், திராவிட பாண்டியன் அப்படிங்கிற பத்திரிக்கை ஆரம்பித்தார். அதன் மூலமாக என்ன அப்படின்னா வந்து இந்த அவர் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன அவர் வந்து இந்து சமயத்தை ஆதரித்தவர் தான். சரியா, அதுக்கப்புறம் தான் அவருடைய கொள்கையில் வந்து மாறுவார். இவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர், உண்மையான இயற்பெயர் அப்படின்னா காத்தவராயன். இந்த ஃபேக்ட்லாம் எழுதிக்கோங்க, இவருடைய இயற்பெயர் அப்படின்னா காத்தவராயன். அயோத்திதாசர் அப்படிங்கிறது அவருடைய ஆசிரியர் பெயர். அதன் காரணமாக அவருடைய பெயர் என்ன அப்படின்னா வந்து அயோத்திதாசர் அப்படின்னு வந்து மாத்திக்கிட்டார், சென்னையில் வந்து பிறந்துக்கிட்டார். சரியா, இவர் வந்து பாத்தீங்கன்னா முதன் முதல்ல அத்வைதானந்த சபை அப்படிங்கிற தோற்றத்தை யாருன்னு கேட்பாங்க. சரியா, யாரு இவர் தான், இவரை பத்தி கொஞ்சம் இருக்கும் புக்ல, ஸ்கூல் புக்ல. சரியா, தமிழகத்தினுடைய அரசியல் சார்ந்த விஷயங்கள் என்ன அவரை பத்தி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, பட் கிளியரா இருக்காது. பழைய தமிழ் புத்தகத்துல இவரை பத்தி பொதுவா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அத்வைத சபை அப்படிங்கிறது என்ன இந்த மனு தர்மம் இந்த மாதிரி விஷயத்துல முதல்ல பின்பற்றுவாரு, அந்த சைவ சித்தாந்தெல்லாம் படிச்சு அதன்படி நடக்க நினைப்பாரு. அதுக்கப்புறம் தான் என்ன இவருக்கு வந்து உண்மை வழங்கும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் வந்து என்ன அது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மாறுவாரு. அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் ஜனசபை அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்து 1812 என்ன இது பண்றார். சரியா,
1882 ஆதி திராவிட ஜனசபை. ஆதி திராவிட ஜனசபை வாஸ் ஃபவுண்ட் பை யாரு? அயோத்திதாச பண்டிதர் தான். அப்புறம் என்னன்னா 1881 வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை எடுக்காங்க. ஆதி திராவிடர் ஜனசபை, ஜனசபை ஆதி திராவிடர் ஜனசபை 1882 வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணுவார், என்ன பண்ணுவாருன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். அந்த மக்கள் தொகை கணக்கு என்ன பண்ணுவாருன்னா இந்த பறையர் பள்ளர் இந்த மாதிரி கீழ்பட்டு கீழ்நிலை சாதிகள் என்ன எங்களை வந்து பூர்வ தமிழர்னு என்ன நீங்க மக்கள் தொகை கணக்கு நீங்க குறிப்பிடணும் அப்படிங்கறத வலியுறுத்துவார். அந்த மாதிரி பேர்ல என்ன பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கறது. ஏன்னா 1872 தான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ரெண்டாவது கணக்கெடுப்பு 1881 சரியா. அதுக்கப்புறம் திராவிட பாண்டியன் அப்படிங்கிற நூல் என்ன தோற்றுவிப்பார், திராவிட பாண்டியன். இதனுடைய ஆசிரியர் யார் இருப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜான் ரத்தினம் அப்படிங்கிறவர் இருப்பாரு. ஜான் ரத்தினம் திராவிட பாண்டியன் இதில் தோற்றுவித்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அயோத்தியாச பண்டிதர் தான் சரியா. இதனுடைய ஆசிரியரா யார் இருப்பாங்கன்னா ஜான் ரத்தினம் அப்படிங்கிறவர் இருப்பாரு. இந்த நாள் தான் என்ன அப்படின்னா வந்து பிற்காலத்துல என்ன ஒரு பைசா தமிழன், தமிழன் அப்படிங்கக்கூடிய பெயர்கள்ல வெளிவந்த நாளிதழும் என்ன அப்படின்னா வந்து இந்த திராவிட பாண்டியன் அப்படிங்கறதான் சரியா. அதுக்கப்புறம்னா பூர்வ தமிழர் அப்படிங்கிறது என்ன ஆதி திராவிடர் அப்படிங்கிற பெயர் மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்தார் சரியா. ஆதி திராவிடர் அப்படிங்கக்கூடிய பெயர் என்ன இவர் தான் முன்மொழிஞ்சிருப்பார். ஆதி திராவிடர் அப்படிங்கிற சம் கீழ்நிலை சாதியில் இருக்காங்க இல்லையா லோயர் காஸ்ட், இவங்களை வந்து என்ன They should be called as a, என்ன ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன 1890 திராவிட மகாஜன சபை அப்படிங்கறத தோற்றுவிப்பார் எங்க நீலகிரியில. 1890 வந்து திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற தோற்றுவிப்பார். இந்த மாநாட்டில் வந்து ஒரு 10 கொள்கைகளை வலியுறுத்துவார். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா வந்து எல்லாருக்கும் வந்து என்ன சமமான கல்வி வழங்கணும், அதுக்கப்புறம் அரசு பணி வழங்கணும், சம உரிமை வழங்கணும், கிராம இதுல என்ன எல்லாரும் கிராம ஊழியர் இருக்காங்க அவங்களை வந்து கீழ்நிலை சாதியிலையும் பணியமர்த்தணும், அதுக்கப்புறம் என்ன கோயில் நுழைவு எல்லாத்தையும் என்ன இந்த மாதிரி ஒரு 10 விஷயம் பொதுவான விஷயத்தை என்ன ஒருந்து வலியுறுத்துவார் சரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1902 என்னன்னா தென்னிந்திய பௌத்த சாக்கியம் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவிப்பார். தென்னிந்திய பௌத்த சாக்கியம் ஏன்னா இவர் வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சைவஸ்தானத்தை படிப்பாரு, அதுக்கப்புறம் மாறுவாரு, அதுக்கப்புறம் 1900 வந்து இலங்கைக்கு போய் என்ன அங்க ஒருத்தரை படிச்சுட்டு வந்து பௌத்தர் இவர் தான் என்ன அப்படின்னா வந்து தமிழர்கள் பௌத்தர்களே அப்படின்னு சொன்ன ஒரு இவர் தான் சரியா. ஸோ தென்னிந்திய பௌத்த சாக்கியம் அப்படிங்கிற தோற்றி இருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லட்சுமி நரசு சிங்காரவள்ளர் போன்றவரோட என்ன இவர் என்னன்னு செயல்படுவார் சரியா. சிங்காரவேலர் உங்களோட என்ன செய்வார் இதுதான் அயோத்தியாச பண்டிதருடைய விஷயம். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ரிசர்வேஷனை பத்தி என்ன அப்படின்னா வந்து இவர் தொடர்ச்சியா முன்னாடியே பேசியிருப்பாரு. தென்னிந்திய பௌத்த சாக்கியம் யாரோட சேர்ந்து அப்படின்னா வந்து லட்சுமி நரச செட்டி, அதுக்கப்புறம் சிங்காரவேலனார். சிங்காரவேலனார் வந்து மாடல் க்வெஸ்சன் பேப்பர்ல இருந்துச்சா இல்லையா சிங்காரவேலனார் இருந்திருப்பார். சிங்காரவேலனார் நம்ம தனியா பார்ப்போம், அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடு தொடர்புடையவர் சரியா. எம்என் ராய்க்கும் சிங்காரவேலனாருக்கும் என்ன இது அவர் வந்து ஒரு மீனவ குடும்பத்துல பிறந்தவர் சரியா. சிங்காரவேலர் மாளிகை அப்படிங்கிற மாளிகை இருக்கு தெரியுமா தமிழக அரசு சென்னையில சிங்காரவேலர் மாளிகைன்னு ஒரு மாளிகை இருக்கு சென்னை கலெக்டரேட்டுக்கு அந்த பேர் தான் நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம் சரியா. ஓகே தென் இதுக்கு அடுத்த அமைப்பு வந்து நீதி கட்சியுடைய முன்னோடி அமைப்பு சொல்லலாம் சரியா. நீதி கட்சியுடைய முன்னோடி அமைப்பு அப்படின்னா என்ன முன்னோடி தலைவர் அப்படின்னு சொல்லலாம். பிராமண அல்லாதோர் சங்கம் அப்படிங்கறத 1909 தோற்றிருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பி சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் புருஷோத்தம நாயுடு அப்படிங்கிற ரெண்டு பேர் சென்னை பள்ளிகளை தோற்றுவிப்பாங்க. இதற்கான காரணம் என்னன்னா அவங்க படிக்கும்போது என்னன்னா பட்ட மேற்படிப்புல என்ன எந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட இடைநிலை சார்ந்த மக்களும் என்ன அங்க இல்ல அப்படிங்கிற நோக்கில் என்ன இவங்க வந்து தோற்றுவிப்பாங்க சரியா. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1912 வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஐக்கிய கழகம் அப்படிங்கறத யார் தோற்றுவிப்பா நடேசனா தோற்றுவிப்பாரு சரியா. பிற்காலத்துலதான் அதனுடைய பேர் என்னன்னா திராவிட சங்கம்னு மாத்துவாங்க புரியுதா. திராவிட சங்கத்தினுடைய முந்தைய பேர் என்ன அப்படின்னா வந்து சென்னை ஐக்கிய கழகம் அப்படிங்கிறது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1909 என்ன புருஷோத்தம நாயுடு வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன
இது வந்து பிராமணவாத சங்கம். 1912 நடேசனார் அப்படிங்கிறவரு முதல் என்ன சென்னை ஐக்கிய கழகம் தோற்றிருப்பாரு. பிற்காலத்தில் என்ன அப்படின்னா இது திராவிட சங்கம் அப்படிங்கறது நலவிடுதல் அப்படிங்கிற பேர்ல என்ன இதை வந்து அழைப்பாங்க ஒரு ஹாஸ்டல் மாதிரி என்ன இது வந்து செயல்படும் ட்ரிபிளிகேன்ல சரியா. நடேசனார் பேர்ல ஏதாவது அமைப்பு இருக்கா? நடேசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அவர் பேர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. கோஆபரேட்டிவ் இருக்க நிறைய இடத்துல நடேசனார் பேர் அப்படிங்கிறது என்ன அவருடைய பேர் அடிபடும் சரியா. சோ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1916 என்ன ஆகுது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இந்த சவுத் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் 1916 இதுல வந்து யார் வருவா? நடேசன் வருவாரு, நாயர் வருவாரு, அடுத்து என்ன வெள்ளுடை வேந்தர் பிடி தியாகராயர் சரியா இவங்க எல்லாம் வருவாங்க. பிடி தியாகராயர் இவங்க எல்லாம் என்ன அப்படின்னா வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. என்ன அப்படின்னா வந்து தென்னிந்திய நடுவர் கழகம் அப்படிங்கறத கூட்டம் போடுறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல தான் என்ன அப்படின்னா வந்து இந்த நான் பிராமின் மெனிஃபெஸ்டோ இது 1916 நவம்பர் 20 என்ன நான் பிராமின் மெனிஃபெஸ்டோ அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் பிராமின் மெனிஃபெஸ்டோ அப்படின்னா என்ன பிராமணன் அல்லாதோர் பிரகடனம். இதெல்லாம் வலியுறுத்துவாங்க. என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஏன் நீ மக்கள் தொகையில் எவ்வளவுதான் இருக்க அரசு பணி நீயே பிடிச்சுக்கிடுவ வேறு வழியை நீயே பிடிச்சுக்கிடுவ பிரிட்டிஷாருக்கு என்ன இதுவா இருக்க இதனால என்ன எங்களால் வந்து எந்த இதுல முன்னுக்கு வர முடியல உடனே உடனே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் அரசு என்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தொடர்ச்சியா என்ன அப்படின்னா வந்து இந்த மாண்டேக்கு சம்ஸ் போர்ட் இருக்கு இல்லையா அதுல வந்து பேசுவாங்க. முதல் கூட்டத்துல வந்து யார் வாதாடுவாங்க நாயர் வாதாடுவாரு. 1919 நாயர் வந்து என்ன திரும்பவும் லண்டன் போவார். அங்க போயிட்டு ஹி டைட். இதுக்காக தான் என்ன பேச போவார். இவங்க என்ன கேட்பாங்கன்னா எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடு அப்படிங்கறத கேட்பாங்க. எங்களுக்கும் நீ பிரதிநிதித்துவம் கொடு அப்படிங்கறத என்ன இவங்க வந்து வலியுறுத்துவாங்க சரியா. அந்த அடிப்படையில் என்ன அப்படின்னா வந்து வரும். சோ இந்த தென்னிந்திய விடுதலை கழகம் தான் என்னன்னா இட் லேட்டர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு என்ன ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி. இந்த ஜஸ்டிஸ் ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? ஜஸ்டிஸ் பேர் வச்சாங்க அந்த பத்திரிகை ஏன் பேர் வச்சாங்க அதாவது வந்து பிரெஞ்சு புரட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சு. அந்த அமைப்பு ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுச்சு பிரெஞ்சு புரட்சியில். அதில் உள்ள ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லா ஜஸ்டிஸ்னு வச்சுருப்பாரு சரியா. லா ஜஸ்டிஸ்னு பத்திரிக்கை வச்சுருப்பாரு. அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் என்ன அப்படின்னா வந்து ஜஸ்டிஸ் அப்படிங்கக்கூடிய பத்திரிக்கை என்ன இது வந்து தோங்குவாங்க சரியா. அதனால ஜஸ்டிஸ் பிற்காலத்தை இடத்துல என்னன்னா ஜஸ்டிஸுங்க பேர் தான் நிலையாக நின்றுச்சு. ஏன்னா அவங்க மூணு விடுவாங்க. தமிழில் வந்து என்ன திராவிடன், தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா, இங்கிலீஷில் வந்து ஜஸ்டிஸ். ஆனால் ஆங்கிலத்தில் உள்ள பேர் அப்படிங்கிறது இந்த இந்த குழு அமைப்புக்கு வழங்கப்பட்டதால் என்ன இது நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு என்ன நீதி கட்சின்னு வழங்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு அந்த முதல் விஷயத்தில் இருந்தது. ஓகே ஜஸ்ட் இது போதும். இதுக்கப்புறம் இவங்களுடைய இது மட்டும் பார்ப்போம். சில பொதுவாக விஷயங்கள் சொல்கிறேன் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட் நம்ம தனியாக பார்ப்போம் தெரியுமா. அதில் அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஸோ அப்போ நீதி கட்சி வந்து ஆட்சிக்கு அமைஞ்சிடும் சரியா. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி நீங்கள் படிப்பீங்க. நீங்க பார்த்த வரைக்கும் இதெல்லாம் வந்து முக்கியமான சாதனை கம்யூனல் ஜியோ அதுதான் எது பழி வகுத்தது ரிசர்வேஷன். அடுத்து அறநிலையத்துறை என்ன அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது அதுக்கு இதெல்லாத்த விட முக்கியமான விஷயம் மதிய உணர்ந்துட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும். வேற பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது சரியா. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா உலக நாடுகள் எடுத்துக்கோங்க எல்லா நாடும் என்ன பெண்களுக்கெல்லாம் உடனே வாக்குரிமை கொடுக்கவே இல்லைங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த நீதி கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் போட்ட அடித்தளத்தின் மீது தான் என்ன அப்படின்னா வந்து அவள் டெவலப் ஆகும் சரியா.
ஸ்காலர்ஷிப் கொடுக்குற வச்சுக்கலாம் சரியா, ஸ்காலர்ஷிப் கொடுத்தது, கம்யூனல் ஜிஓ, தொழிற்கல்வி வழங்கினது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து என்ன வாக்குரிமை வழங்கியது, அதுக்கப்புறம் ஆயுத திராவிடர் அப்படிங்கிற பெயர் மாற்றினது எப்போ, இப்போதான் இந்த இவங்களுடைய பேரை வந்து ஆயுத திராவிடர் அப்படின்னு பெயர் மாற்றுறதுக்கான தீர்மானத்தை யார் முன் கொண்டு வருவா அப்படின்னா எம்சி ராஜா அப்படிங்கிறவர் கொண்டு வருவார் சரியா. எம்சி ராஜா இருக்கார் இல்லையா, அவர் தான் என்ன அப்படின்னா வந்து இந்த பேர்கள் என்ன பறையர் பள்ளது மாதிரி பேர்கள் என்ன ஆயுத திராவிடர் அப்படின்னு அழைக்கணும் அப்படிங்கிறத தீர்மானத்தை வந்து கொண்டு வருவார் சரியா. அதுக்கப்புறம் என்ன ஏபி பத்ரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்னன்னா இதுவருக்கும் சப்போர்ட் பண்ணுவார், பிளஸ் எல்லா ஸ்கூல் காலேஜுக்கும் என்ன பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பள்ளிக்கடை வரணும்னா என்ன அவனுக்கு வந்து அப்பவே என்ன ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அப்படிங்கறது என்ன இவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து என்ன இந்த சாரி ஆமா அதுக்கப்புறம் உமன்ஸ் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க இல்லையா, இந்த உமன் ரிசர்வேஷன் வரப்போய் தான் என்ன முத்திரச்சிபிரிட்டி வந்தாங்க, முத்திரச்சிபிரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன தேவதாசி ஒழிப்பு வந்து அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இதெல்லாம் இவங்களுடைய முக்கியமான விஷயம், இதைத்தான் வந்து பிற்காலகட்டத்தில் என்ன அப்படின்னா வந்து அரசியலமைப்பு செயல்பட்டதுக்கு அப்புறம் என்ன சில விஷயம் இங்கிருந்து இந்த இன்ஸ்பயர் ஆயிருக்கு, ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் என்ன அந்த முதல் சீர்திருத்தம் ஏற்படுவதற்கான காரணம் கூட இதுதான், அரசியலமைப்பில் படிச்சிருப்பீங்க இல்லையா, பொலிட்டி புக்கில் எப்படி செம்பக்கம் அப்படின்னு கொடுத்துருப்போம், செண்பகம் துரைராஜ் தான் அவருடைய உண்மையான பேர், பட் பொலிட்டியில் என்ன செம்பாக்கம் துரைராஜும் இருக்கும், செண்பகம் துரைராஜ் தான் அவருடைய பேர். ஏன் அப்படின்னா அந்த அம்மா வந்து என்ன ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன அவங்க வந்து ரிசர்வேஷன் இந்த ஜியோ கம்யூனல் ஜியோ என்ன இங்கே செயல்பாட்டில் இருந்திருக்கு. ஆனால் என்ன 1951 என்ன சுதந்திரம் அடைஞ்சு கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஓப்பன் கேட்டகரி, அதிகமான மார்க் வச்சுக்கான அவங்க கிடைக்கல. அப்போ என்னாச்சு அப்படின்னா வந்து அந்த அம்மா கோர்ட்டுக்கு போச்சு, கோர்ட்டுக்கு போனோன்னு என்ன மார்க் அதிகமாக இருக்குது இடம் கொடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பெரியார் வந்து என்ன இதில் வந்து முக்கியமாக ஈடுபடுவார். அதுக்கப்புறம் தான் பெரியார் வந்து இந்த காமராஜர் அவங்கெல்லாம் பேசி அதுக்கப்புறம் என்னென்னா நைன் ஷெட்டில் கொண்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுவாங்க. இது ரிசர்வேஷன் வந்து இப்படி தான் பாதுகாக்கப்பட்டது. இதெல்லாம் நம்முடைய முக்கியமான அந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் அப்போ தான் வந்து காலண்டு ஆரம்பிக்குது. பெரியார் வந்து ஒரு அமைப்பில் இருப்பார் சரியா, மெட்ராஸ் மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படிங்க அமைக்கும், மெட்ராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு இருக்கும் சரியா. இது வந்து எதுக்கு அப்படின்னா வந்து காங்கிரஸ் கட்சியால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு, காங்கிரஸ் கட்சியால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதி கட்சி வந்து வளருது இல்லையா, நீதி கட்சியினுடைய வளர்ச்சி என்ன இது பண்ணுறதுக்காக தோற்றுவிக்கப்பட்டதான் இது. பிற்காலத்தில் என்ன இதுலேருந்து வெளியே வந்துருவார், இப்போ இந்த அமைப்பில் இருக்கும்போதே தான் என்ன அப்படின்னா வந்து பெரியார் என்ன அதை கொண்டு வருவார் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் பகுப்பாய்வு பண்ணத்தை கொண்டு வர ஏற்க மாட்டாங்க புரியுதா. இந்த மெட்ராஸ் த்ரெப்டின் அசோசியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா அது பேர் தான் அப்படி, ஆனால் இது நீதி கட்சியோட செயல்பாட்டை என்ன முடக்குவதற்காக காங்கிரஸ் கட்சியால் கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. இட்ஸ் அகெயின்ஸ்ட் த ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சிக்கு என்ன எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்புன்னு வச்சுக்கலாம் சரியா. அதுக்கப்புறம் மதுரை ஆலய நுழைவு அப்படின்னு நடைபெற்றுச்சு. மதுரை ஆலய நுழைவு பற்றி தெரியுமா உங்களுக்கு, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா மதுரை ஆலய நுழைவு போராட்டம் 38-39 அதில் யார் ஆர்எஸ் நாயுடு அதெல்லாம் வருவாங்க, அதெல்லாம் அடுத்தடுத்ததில் பார்ப்போம் சரியா. ஃபஸ்ட்டு ரிமைண்ட் பண்ண அப்புறம் சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரில் வருவா அடுத்து நம்ம வைகுண்டர் வருவார், வைகுண்டர் பற்றி தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா வைகுண்டர் ஐயாவளி. ஆக்சுவலி அவர் கொண்டு வந்த நோக்கம் வேற, பட் லேட்டர் இட் டேண்ட் இன் டு என்ன ஒரு அது ஒரு ரிலிஜியஸ் செக்ஷன் ஆயிடுச்சு அது ஒரு சமயப்பு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய திருவிதாங்கூர் அரசில் இருந்தது தான் பகுதி தான் என்ன கன்னியாகுமரி. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சானார் நாடார் அப்படிங்கிற பேரில் என்ன எல்லாரையும் வந்து சொல்லுவாங்க சரியா. அப்போ அங்கே வந்து என்ன அவங்கள வந்து ஒரு தாழ் கீழவான நிலையில் வச்சுருந்தாங்க, அதை எதிர்த்து என்ன எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறத எதிர்த்து போராடுறவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் யார் இந்த முத்துக்குட்டி. அவருடைய இயற்பெயர் என்னென்னா முத்துக்குட்டி சரியா, வைகுண்டருடைய இயற்பெயர் சுவாமி வைகுண்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அவருடைய இயற்பெயர் வந்து முத்துக்குட்டி அப்படிங்கிறது. அவர் என்ன பண்ணுவார்னா நாங்களும் என்ன ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவார். ஐயாவளி பார்த்துருக்கீங்களா, எல்லோரும் தலப்பா கட்டுவாங்க, ஏன் தலப்பா கட்டுறாங்க நான் ஈக்குவல், அந்த காலத்தில் என்ன கக்கத்தில் தான் வந்து துண்டை வச்சுக்கணும் அப்போ நான் ஈக்குவல் அப்படிங்கிற. அப்புறம் துவையல் பந்தி அப்படிங்கிற ஒன்று கொண்டு வருவார். துவையல் பந்தி அப்படின்னா என்னென்னா எல்லா பிரிவினரும் என்ன ஒன்று போல் உட்காந்து சாப்பிட்றதான் என்ன அப்படின்னா வந்து அவர் கொண்டு வந்தால் துவையல் பந்தி. அதுக்கப்புறம் கண்ணாடியில் நின்று இது பண்ணுறதுன்னா நான் எனக்கு நான் சமமானம் எல்லோரும் சமமானம் அப்படிங்கிறதுலாம் என்ன அவருடைய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ராமலிங்கனார் இருக்கார் இல்லையா,
அவர் ஒரு சீர்திருத்தவாதி. இதெல்லாம் தான் என்னன்னா சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட் குறிப்பாக. பட் த ரேஷனல் மூமெண்ட், சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட் என்ன, ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் என்ன அதிகமான லீட் கொடுக்கும், அதிகமான கேள்வி கொடுக்கும். மிச்ச அமைப்புகள்லாம் என்ன அப்படின்னா வந்து ஒன்று ரெண்டு கேள்வி இருக்கும், பட் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தொடர்பான விஷயங்கள் என்ன அதிகமான லீட் இருக்கும். நிறைய ஜஸ்டிஸ் பார்ட்டி மாதிரி என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இதாக படுத்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவங்கெல்லாம் அப்படி பண்ணாங்களா நல்லா பாருங்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விஷயத்தெலாம் என்ன, இப்போ தான் நம்ம ஃபாலோ பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட்னா என்னங்க, மனித வள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னா என்ன, ஹெல்த், ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கீழே தான் என்ன என்ன வரும், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் ஓவரால் அச்சீவ்மெண்ட் சோஷியல் எக்கனாமிக் டைமென்ஷன், அதாவது வந்து சமூக பொருளாதார பரிமாணத்தில் என்ன அப்படின்னா வந்து ஒரு நாடு வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஜட்ஜ் பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னா வந்து இந்த ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது சரியா, ஆர் பேஸ்ட் ஆன் த ஹெல்த் ஆஃப் த பீப்புள் சரியா, மக்களுடைய சுகாதாரம், அதுக்கப்புறம் அவருடைய கல்வி அடையக்கூடிய விகிதம், அதுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கை தரம். இந்த மூன்று விஷயத்தை வச்சுதான் என்ன அப்படின்னா வந்து இந்த மனிதவள மேம்பாடு அப்படிங்கிற குறியீடு வந்து உருவாக்குறாங்க சரியா. மகூப் உருவாக்கான் அப்படிங்கிற 1990 என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி விஷயத்தை உருவாக்குனாரு. இதன் பின்னால் தான் என்ன அப்படின்னா வந்து யூஎன்டிபி என்ன வருஷம் என்ன அப்படின்னா வந்து சில விஷயங்களை கொண்டு வரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் 2017 ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதில் சில விஷயங்களை பார்ப்போம். சென்சஸ் பற்றின விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் 11th புக்கில் என்ன யூ ஷுட் ரெஃபர் த எக்கனாமி. ஓகே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேரியஸ் அஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் சச்சஸ் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் பவர்டி ரிடக்ஷன். எஜுகேஷன், ஹெல்த், பவர்டி ரிடக்ஷன். இப்போ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு, பிரைமரி, செகண்டரி, ஹையர் எஜுகேஷன், இந்த மூணுக்குமே இருக்கு. இப்போ இந்த மூணுக்குமான ஸ்கீமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிரைமரினா எதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வழிவகுத்துச்சு, மிட் டே மீல் ஸ்கீமு, அதுக்கப்புறம் என்ன, ஃப்ரீ யூனிஃபார்ம், ஃப்ரீ சைக்கிள், ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்கு, ஃப்ரீ ஃபுட்வேர், அதான் இது எல்லாம் தான் என்ன அப்படின்னா இதுக்கான காரணம். ஸோ இந்த இண்டிகேட்டர்ல வந்து வீட்டு டெவலப்மெண்ட் நம்ம நம்ம தமிழ்நாடு லெவலில் தான் வந்து பார்ப்போம், இந்தியா லெவலில் என்ன பார்க்க போகிறது. அதுக்கப்புறம் ஹெல்த், ஹெல்த்தில் எதெல்லாம் நம்ம கொண்டு வந்துக்கலாம், சாரி ஹெல்த்தில் வந்து என்ன ஐஎம்ஆர், எம்எம்ஆர், ஐஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு 17, எம்எம்ஆர் எவ்வளோ இருக்கு 34, எம்எம்ஆர்னா என்ன மெட்டரல் மார்டாலிட்டி ரேட், தாய்மார்கள் இறப்பு வீதம், அதாவது வந்து 100,000 குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அது எத்தனை தாய்மார்கள் இறக்குறாங்க இருக்கு இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா இது சரியா. இப்போ ஐஎம்ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிசு இறப்பு வீதம், 1000 குழந்தை பிறப்புல எத்தனை குழந்தை வந்து இறக்குது அப்படிங்கக்கூடிய வீதம் தான். இது வந்து எதை மீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இண்டிகேட்டர் எதை வந்து நம்ம வெளிக்காட்டுது, ஹெல்த் வெளிக்காட்டுது. ஒரு ஒரு தாய்க்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன ஒரு முறையான ஊட்டச்சத்து, ஒரு முறையான வசதியெல்லாம் இல்லைன்னா என்ன இந்த இறப்பு வீதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் புரியுதா. 17 குறைஞ்சதுக்கான காரணம் என்ன கேள்வி வரும், த ரீசன் பிகைண்ட் த 17. முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்கீம்ஸ், குறிப்பா என்னன்னா முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் சரியா. அதுக்கப்புறம் நீங்க அம்மா கிட்ட சொல்லிக்கலாம், அம்மா செக்அப் இதெல்லாம் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முத்தச்சி மகப்பேர் உதவி திட்டம் அப்படிங்கிறதுனா ஒரு கர்ப்ப காலத்தில் இல்லை பாலூட்டும் தாய்மார்களுக்கு என்ன அது மூணு பிரிவாக என்ன 6,000 ரூபாய் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த ஐஎம்ஆர்லாம் இருக்கிறதுக்கு தன்னாட்டுடைய ஹெல்த் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது ஒரு காரணம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகாதார நிலையங்கள் இருக்கு இல்லையா, பிஹெச்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரைமரி ஹெல்த் சென்டர், அதனுடைய ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது அதிகம். ஒரு பிளாக் ஒரு தாலுகா இருக்கும், ஒரு தாலுகாவில் 4 இருக்கும், ஒரு தாலுகாவில் 4
கம்பேரிங் அதர் ஸ்டேட் என்ன அப்படின்னா வந்து அந்த விகிதம் அப்படிங்கிறது குறைவா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு காலையில் ஒரு நாலஞ்சு இருக்குன்னா என்ன, ஒரு கிராமத்துல இருந்து என்ன ஒரு 5 அல்லது 10 கிலோமீட்டர் என்ன they can able to go the PHC and check up. இது என்னன்னா இன்டெரக்டா எதை இது பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி ப்ரமோட் பண்ணும் இந்த இன்ஸ்டி நிறுவன மகப்பெயர் பிறப்பு. இப்ப இந்த இதனால என்ன அப்படின்னா வந்து தாய்மார்களுடைய இறப்பு வீதம் அப்படிங்கிறது குறைவிடும். இப்ப அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து குழந்தை இறப்பு வீதம் அதிகமா இருந்துச்சு இல்ல அந்த மகளிர் இறப்பு வீதம் அதிகமா இருந்துச்சு, நிறைய படத்துல பாத்துருவோம் இல்லையா, குழந்தை பிறந்தவன் என்ன அம்மா இருந்தோம் இல்லைன்னா என்ன குழந்தை இருந்தோம். சோ அதெல்லாம் அந்த காலத்துல. இப்ப என்னன்னா இந்த மாதிரி நமக்கு விஷயங்கள் இருக்கப்போ என்ன மீ டெவலப் சோ புரியுதா உங்களுக்கு. சோ இதெல்லாம் அதுக்கான காரணம். அதுக்கப்புறம் பவர்டி ரிடக்ஷன் எப்படிங்க தமிழ்நாட்டுல பவர்டி ரிடக்ஷன் பண்ணாங்க, பிடிஎஸ் அதுக்கப்புறம் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பிடிஎஸ் ஒண்ணு. இந்தியாவில் வந்து 1996 டிடிபிஎஸ் டார்கெட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட பொது விநியோக திட்டத்தை தான் என்ன யூனிவர்சல் பிடிஎஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் வெந்த சீஃப் மினிஸ்டர் முதல் கருணாநிதி வருவார் இல்லையா, கருணாநிதி வந்து வருது பண்ணும்போது என்ன அப்படின்னா வந்து அவர் யூனிவர்சல் பிடிஎஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்துருவார். யூனிவர்சல் பிடிஎஸ்னா என்ன எல்லாருக்கும் என்ன அரிசி இப்போ அப்படிதான் கொடுக்குறாங்க புரியலாம். இப்போ 2013 தான் இந்தியா வந்து ஃபுட் சேஃப்டி ஆக்ட் எடுத்துக்கிறாங்க, முன்னாடியே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு யூனிவர்சல் பிடிஎஸ் என்ன அப்பவே இருந்து எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, மன்னனா சரியா சோதனை சரியா. இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் இந்த ஃபேக்டர் த ட்ரைவ் திஸ் ப்ராசஸ் அந்த கண்ட்ரி இந்த பவர் ரிடக்ஷனை பொறுத்திருக்கேன். எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா எஜுகேஷன் எல்லாரும் கிடைக்க ஆரம்பிச்சு, குறிப்பாக வந்து 1970களுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு வந்து என்ன இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அப்படிங்கிறது போட்டுச்சு. பட் த பேஸ் என்ன காங்கிரஸ் கட்சி லெட் சம் ஃபவுண்டேஷன் ஒண்ணு, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் போர்ட் இலக்ஷன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் சரியா. இது எப்படி வரும், மோர் டேம்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் என்ன போர்ட் இலக்ஷனுக்கு ஒரு காரணம், நிறைய காலம் பேர் தான் என்ன உணவு உற்பத்தி அதிகமா இருக்கும் விவசாயிகள் கிடைக்கும். அதனால அதே என்ன பாத்தீங்கன்னா 1950களுக்கு அப்புறம் நிறைய டேம்ஸ் நம்ம கட்டிருக்கோம் அடிப்படை கல்விக்கு ஃபவுண்டேஷன் போட்டார் இல்லங்களா. இப்ப இந்த தமிழ்நாடு சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி தான் என்ன எல்லா நாடுகளும் எல்லா தமிழ்நாடும் சுதந்திரம் அடைஞ்சது, எல்லா நாட்டிலையும் ஆட்சி இருந்தது. அப்ப அந்த மாநிலங்கள்லாம் ஏன் ஆட்சி அடையல, தமிழ்நாடு ஏன் ஆட்சி அடைஞ்சது. சோ இப்ப நமக்கு இன்னும் ஒரு யூனிக்னஸ் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்தது தெரியும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரைட் அப்படிங்கிறது என்ன ட்ரைவ், அதுவும் என்ன ஒரு காரணம், ஆன்டி ஹிந்தி இங்கோஷன் ஆன்டி ஹிந்தி ப்ரொடெஸ்ட் இருக்கு இல்லையா, அது கூட நமக்கு இது. இப்ப இது என்ன ஆக போகுது, நீங்க எப்பாவது ஃபீல் பண்ணிக்கலாம்னு தெரியலன்னு இப்போ ஃபீல் பண்ண வேண்டியது. இப்போ எல்லா கடலையும் என்ன இந்திக்காரன் தான் வேணும், ஆ புரிய மாட்டேங்குது சொல்கிறது சாப்பாடு கிடைக்கணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா வந்து காரணம் டேம்ஸு இதெல்லாம் சரியா. ஓகே ஸோ இன் திஸ் ரிகார்ட் அ ஸ்டேட் லைக் தமிழ்நாடு வித் இன் த கண்ட்ரி ஹேவ் பீன் ஹெல்ட் அஸ் மாடல் ஆஃப் ரீசன்ட் இயர்ஸ் சரியா. அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இருக்கணும் சரியா. Tamil Nadu along with Kerala is likely to rank at the top of the South Asian countries with regard to the health and education. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தெற்காசிய நாடுகளிலே கேரளா தமிழ்நாடு என்ன நாடுகளுக்கே போட்டி போடும் தெற்காசிய நாடுகளுக்கு, அதாவது நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கும் பிகாஸ் ஐஎம்ஆர் இதெல்லாம் என்ன காரணம் சரியா. அதுக்கப்புறம் த ஸ்டேட் ஹேஸ் மேட் இன் வேரியஸ் அஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஹெல்த் பவர் ரிடக்ஷன் சாரி திரும்ப The experience of the relatively advanced state like Tamil Nadu also offers lessons for other less developed world. Tamil Nadu அப்படிங்கிறது என்ன
பிற மாநிலங்களுக்கு சில விஷயங்களுக்கு என்ன ஒரு முன்மாதிரியா ஒரு பாடங்கள் கூடியதா இருக்கு. என்ன கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ள போனாங்க, எஜுகேஷன் எல்லாரும் கிடைச்சது. அதன் மூலமா என்ன இங்க வந்து அதிகார பரவலாக்க மட்டும் இல்லாம என்ன எக்கனாமிக் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துச்சு. நல்லா நீங்க பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆக்குபேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வருது, உண்மையா இல்லையா? ஒரு 20 வருஷம் தான் எடுத்து பாருங்க. என்ன விவசாயம்னா விவசாயம், நீங்க விவசாயத்தை விட்டுருங்க, அவங்க எல்லாம் மிராசாரர்கள், பிற தொழில் பண்ணக்கூடியவங்க. முடி வெட்டுறமா என்ன அவங்க பிள்ளை என்ன இது பண்றதுதான். இந்த மாதிரி பலவிதமான குலத்தொழில் இருக்குல்ல, அப்போ அவங்க இப்போ என்னாச்சு, அவங்களுடைய ஆக்குபேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து மாறுது. அவங்க என்ன அப்படின்னா எல்லாருக்கும் என்ன கல்வி கிடைப்பதற்கான வாய்ப்பை என்ன தமிழ்நாடு ஏற்படுத்தி கொடுத்தது, அவங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் என்ன மாற்றம் ஏற்படுது இல்லையா, இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அம்பேத்கர் ஹஸ் பாயிண்ட் அவுட் காஸ்ட் இஸ் நாட் டிவிஷன் ஆஃப் லேபர் பட் டிவிஷன் ஆஃப் லேபர் ப்ரொசஸ் தி பேரியர்ஸ் டு தி மொபிலிட்டி. அதாவது வந்து என்ன அப்படின்னா வந்து சாதி அப்படிங்கிறது என்ன ஒரு உழைப்பு பகிர்வு அல்ல, அது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு சாதியிலான பகிர்வு. அது என்ன அப்படின்னா வந்து மறைமுகமா வளர்ச்சிக்கு என்ன அது இது பண்ணுது அப்படின்னு சொல்லுறது. தமிழ்நாடு has been a state that is a witness to a long history of social and political mobilization against the caste determined hierarchies and it has been pointed out that is relatively better performance in terms of growth, poverty reduction and human development. புரியுதா இல்லையா? இது எங்க இருந்து ஆரம்பிக்கும், ஆரம்பிச்சா ஜஸ்டிஸ் பட்டில இருந்து ஆரம்பிக்கும். இந்த சிலபஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து எல்லாமே நம்மளுடைய அந்த மூமெண்ட்டை பேச வச்சுதான் என்ன அப்படியே எவாலுவேட் ஆகுது, எலாபரேட் ஆகுது. சரியா, இட் இஸ் த ஒன்லி சின்ஸ் ஏர்லி 90ஸ் ரேபிட் ரிடக்ஷன் இன் பவர்ட்டி, 90களுக்கு அப்புறம் பயங்கரமா வந்து குறைஞ்சது. த ஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் சோஷியல் ஸ்ட்ரக்சர் அஸ் த ஃப்ரீ மிட் டே மீல் ஸ்கீம் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன் drive an emergence of the public action with its roots social movements that sought to the question and delineates the social hierarchy. சரியா, இந்த இலவச மதிய உணவு திட்டம் பிறவையான திட்டம்னா அந்த எதை உடைச்சதுன்னா சமூக ஏற்றத்தாழ்வு வந்து உயர்த்து உடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா எல்லாருடைய பிள்ளையும் படிச்சது, புரியுதா? அந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க படத்துல யாரெல்லாம் படிப்பா, ஒரு முருகரசு இந்த படத்தை பாருங்க யாரெல்லாம் படிப்பா, ஒரு லாயர் பிள்ள, ஒரு டாக்டர் பிள்ள, ஒரு பண்ணையார் பண்ணையார்களைதான் படிக்கும் உண்மையிலே அதுதான் கிராமத்தில் எடுத்துக்கோங்க. dried up resources for productive growth enhancing investment. சரியா, என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து சில சமூக நலத்தின் மீது இந்த அரசு செலவிட்ட தொகை அப்படிங்கிறது என்ன வேஸ்டா போகல, அது வேற வழியில வந்து மாறி இருக்கு. இப்ப நம்ம ஃப்ரீ பை ஸ்கீம் சொல்றோம் இல்லையா, அது வந்து எப்படி வந்து ப்ரொடக்டிவா மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, எஜுகேஷன் அடுத்து வேற 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 ஏதாவது ட்ரை பண்ணுங்க, சும்மா ட்ரை பண்ணுங்க. நீங்க டெலிவிஷன், ஓகே, டெலிவிஷன் எப்படி வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமா இருக்க முடியும்? நியூஸ் அட்வர்டைஸ்மென்ட்
யா அது எப்படி அவங்க ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு மொபைல் ஃபோன் எப்படி வந்து ஒருத்தருக்கு டெவலப்மெண்ட் கொடுக்குதோ அது போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கு. அதே கான்டென்ட் அதுல இருக்கு. இப்போ செய்தித்தாள் வர ஆரம்பிச்சு டிவி கொடுத்ததுக்கப்புறம் என்ன, தமிழ்நாட்டில் நிறைய ஊடகங்கள் வந்துச்சு. இந்த ஊடகத்தின் மூலமா என்ன, மக்களுக்கு பல்வேறு விதமான துறைகளின் மீது ஈர்ப்பு ஏற்படுச்சு. ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் படிக்கிற விஷயத்த டிவியில் பார்ப்பாங்க. ஈவன் நீங்கள் டிஎன்பிஎஸ் எக்ஸாமினேஷன் கூட எடுத்துக்கோங்களேன், இதில் வர்றது நிறையா பேருக்கு என்ன ஆச்சா இல்லையா? ஸோ ஒரு நாலேஜ் பேஸ்ட் அப்படிங்கிறது என்ன உருவாக்குச்சு, டிவி எடுத்து விட்டுடலாம். வேற என்ன, டிவி விட்டுடலாம். அப்புறம் டாஸ்மாக், டாஸ்மாக்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வந்து தமிழ்நாடு ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ரேஷியோ அப்படிங்கிறது லெஸ். நம்ம அதை கடைசியாக பார்ப்போம், இப்போ வேண்டாம். உங்களுக்கான எல்லாம் சொல்லிட்டு ஐக்கெடுத்து நம்ம பிம்பத்தை உடப்போம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது அதிகம், கேரளாவுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது குறைவு. அங்கே எவ்வளோ வருது, அதுக்கப்புறம் என்ன எல்லா மாநிலத்தையும் கம்பேர் பண்ணி எல்லாரும் எவ்வளோ குடிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ குடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். சரியா, இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னா என்ன, பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் பொறுத்த வரைக்கும் என்ன, தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட என்ன முன்னிலையில தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பெர்த் அது வந்துடும். இது கீழே என்ன அப்படின்னா வந்து நீங்க எம்எம்ஆர் ஐஎம்ஆர் எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கலாம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கல்வி கல்வி அறிவு விகிதம், கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் பிரைமரி, கிராஸ் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஈவன் என்ன யூ கேன் ஆட் என்ன ஹையர் எஜுகேஷன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரியா, தமிழ்நாடு டெவலப்மெண்ட் டெக்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி, புதுக்கோட்டை, திருநெல்வேலி அப்படிங்கிறது என்ன பாட்டம் டிஸ்ட்ரிக்டா இருந்தது. இந்த புதிய 2017 ஆண்டுத்தின்படி என்ன அப்படின்னா வந்து திருவாரூர், தேனி, அரியலூர்லாம் என்ன கீழ்நிலைக்கு வந்து போயிடுச்சு. மற்ற மாநிலங்கள் மற்ற மாவட்டங்கள் என்ன முன்னணிக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் டாப் 5 டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர், சரியா, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் தான் என்ன வெளியில் போயிருச்சு. இது எல்லாமே என்ன வந்துருச்சு, விருதுநகர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, சென்னை, காஞ்சிபுரம். பெர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிகம்? கன்னியாகுமரி. ரெண்டாவது தூத்துக்குடி. மூணாவது விருதுநகர். அதுக்கடுத்து தான் என்ன சென்னை, இதெல்லாம் வரும். புரியுதா உங்களுக்கு? ஓகே, விருதுநகர் ரைஸ் பிரைமரி ஃபுட்டு தான், இட்ஸ் ரிலேட்டட் ஹையர் பெர் கேபிட்டா இன்கம். சரியா, விருதுநகரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அதிகமான தனியார் நிறுவனம் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதை வழிவகுச்சுன்னா குறிப்பாக ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், அதுதான் என்ன விருதுநகருடைய வந்து காரணம். சரியா, வைப்ரண்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் எக்கனாமி. உங்களுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தவிர்த்து இன்னொன்று என்ன, அங்கே சந்தை சார்ந்த பொருளாதாரம். அங்கே என்ன விருதுநகரில் என்ன ஃபேமஸ், விருதுநகர் மார்க்கெட். நீங்க மார்க் அது வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரி வந்து சரியா, இந்த ஒரு பாட்டு படிப்பான் தெரியுமா, வயக்கா மணப்பா மணப்பாறை மாடு கட்டி அதுல வந்து தெரியுமா, விருதுநகர் வியாபாரிக்கு வித்து போட்டு செல்லக்கண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். அது என்ன விருதுநகர் மார்க்கெட் சந்தை இருக்கு இல்லையா, பருப்பு மார்க்கெட் தமிழ்நாட்டில் போய் இந்த விருதுநகர் சொன்னதாங்க, தெரியுமா தெரியாதா? இந்த கோல்டு வின்னர்லாம் எங்க இருந்து வருது, இதே பண்ணலாம் தான். சரியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கசிங் இந்த டிஸ்ட்ரிக்ட் வேரியேஷன் ரிப்போர்ட் இஸ் காஞ்சிபுரம் அண்ட் திருப்பூர் விச் ஆர் ரேங்க் இன் செகண்ட் அண்ட் தேர்ட் இன் பெர் கேபிட்டா இன்கம். காஞ்சிபுரம் திருப்பூர்ல என்ன தனியார் உறுப்பினர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் டாப் ஆஃப் ஃபைவ் கேட்டரி, இது வருமானத்துல முன்னிலை வந்தா கூட என்ன அப்படின்னா வந்து ஹெல்த் எஜுகேஷன்ல என்ன பின்தங்கி இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேக்சுவல், உங்களுக்கு ஒரு புரிதல். இது அப்படியே வர்றோம்னு கிடையாது, இதை உள்வாங்கி தான் என்ன கேள்வி வரலாம். எப்படி அப்படின்னா வந்து கன்னியாகுமரி என்ன எல்லா இண்டிகேட்டர்லையும் முன்னாடி இருக்கு, ஆனால் இன்னொரு மாற்றி கொடுக்கலாம். என்ன அப்படின்னா வந்து வருமானத்தில் ரெண்டாவது கொடுக்கலாம் கிடையாது. கன்னியாகுமரி என்ன வருமானத்தில் முதல் இடத்துல இருக்கு. கன்னியாகுமரியில் இண்டஸ்ட்ரி என்ன இருக்கு, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி தான் கன்னியாகுமரி. புரியுதா? அப்போ இங்கே கான்ட்ரவர்சி ஆகும், என்ன இண்டஸ்ட்ரி கிட்டலாம் வருமானம் வரும். நம்ம பொதுவான ஒரு மைண்ட் செட், காமன் மைண்ட் செட்னா இண்டஸ்ட்ரி எங்க இருக்கோ அங்கதான் என்ன வருமானம் வரும் நினைப்போம், ஆனா அது கிடையாது. சரியா, சோ இந்த மாதிரி இடத்துல கேட்கலாம். சரியா, அதுக்கப்புறம் மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா 72.14, இந்த ரெண்டாவது இடைப்பட்ட குரோத் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 15.6. டிகேடல் குரோத்னா என்ன, 10 ஆண்டுகளுக்கான வளர்ச்சி. அந்த ஃபேக்சுவல் பார்க்கணும், இது கேட்க போகலாம். சரியா, அதுக்கப்புறம் 2000 என்ன 27 அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. செக்ரேஷன் எவ்வளவு இப்போ 995,
சச்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 மாவட்டத்தில் என்ன அன்ஃபேவரபுளாக இருக்குது, எல்லா மாவட்டத்திலும் அது இதுதான் இருக்குது சரியா. பட் ஸ்டேட் ஹேஸ் அ பாப்புலேஷன் 550%, மக்கள் தொகை டென்சிட்டி எவ்வளவு, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555, இந்தியாவில் எவ்வளவு 382, தமிழ்நாட்டில் என்ன மக்கள் தொகை, இந்த ரெண்டு செக்மெண்ட்டை கொடுத்து கேட்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கம்பேர் பண்ணி தான் கேள்வி இருக்கும், எல்லா இடங்கள்லையும் ஃபேக்டர் அப்படிங்கிற வராது. அதுக்கப்புறம் ஸ்லம் பாப்புலேஷன் எஸ்டிமேட் 2.18 மில்லியன், என்னன்னா மொத்த நகர்ப்புற மக்கள் தொகையில் ஸ்லம் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கு 8%, இது வந்து 2 மில்லியன் சரியா, 8%. ஹெல்த் அவுட்கம்ஸ் இந்த ஸ்டேட் ஹேஸ் தி லோயஸ்ட் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், TFR என்னங்க மொத்த கருவிகிதம், கருவிகிதம் அப்படின்னா என்ன, ஒரு பெண் சராசரியாக அவளது வாழ்நாளில் எவ்வளவு குழந்தை பெற்றுக்கொள்கிறாள் அப்படிங்கிறது தான் TFR, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போது நமக்கு வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ், பட் பிற்காலத்தில் என்ன அப்படின்னா வந்து மக்கள் தொகை அடிப்படையில் என்ன சட்டசபை பிரித்தாலும் சரிதான், ஃபினான்ஸை பிரித்தாலும் சரிதான், அதுக்கு மேலே போகும்போது என்ன இதோ இது எப்படி சொல்லலாம்னு, உத்தரப்பிரதேசத்தில் வந்து நிறையா மக்கள் தொகை இருக்குது, லேண்டில் பெருசு, அவங்க GDP வந்து தமிழ்நாட்டோட கம்மி, தமிழ்நாட்டோட பட்ஜெட் வந்து 1,10,000 கோடி, உத்தரப்பிரதேசோட பட்ஜெட் வந்து 1,50,000 கோடி. இப்போ மத்திய அரசு வந்து பணம் கொடுக்கு, யாருக்கு அதிகமாக கொடுக்குது, நம்ம அதிகமாக கொடுக்குறோம், நம்ம குறைவாக தான் கொடுக்குறாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன அவங்க குறைவாக தான் கொடுக்குறாங்க, அதிகமான பணம் கொடுக்குறாங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த வேரியேஷன் அப்படிங்கிறது என்ன வரக்கூடும் அப்படிங்கிறது சரியா. ஓகே, ஸோ இதை 2014 1000க்கு வந்து 17 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர் எவ்வளவு 66 சரியா 66. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2017 அடிப்படையில், ஸோ இட் இஸ் அன் ஆதென்டிகேட்டட் சோர்ஸ் தான். நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் அப்படி தான் நம்ம ரெஃபர் பண்ணுறது, நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது வந்தால் கூட செகண்டரி சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி தான் என்ன நான் கொடுக்குறேன், ஏன்னா ஃபேக்சுவல் தரமான கேள்வி என்ன நம்ம தவறு பண்ணிடக்கூடாது இல்லையா. அதுக்கப்புறம் அச்சுவல் 100% ஆஃப் ஃபிக்ஷன் டெலிவரி சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ப்ரொவிஷன் பட்ஜெட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 410 கோடியிலிருந்து 2015-16 எவ்வளோ கோடி வந்திருக்கு 8,245 கோடி வந்திருக்கு, 1992 எவ்வளவு 410 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க, 2016 எவ்வளவு 8,245 கோடி. சைல்ட் செக்ஸ் ரேஷியோ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எதனால் அரியலூர், கடலூர், தருமபுரி, நாமக்கல், சேலம், பெரம்பலூர் இதெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கப்புறம் 8 டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் ஆவரேஜ். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ், டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், அதுக்கப்புறம் என்ன ப்ரைவேட் இதில் என்ன இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்க தமிழ்நாடு தான். அதுக்கப்புறம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 43.43%, 2013-14 லேட்டர் த ட்ரெண்ட் இஸ் சேஞ்சுடு சரியா, அதை நான் உங்களுக்கு கடைசியாக அப்டேட் பண்ணி கொடுக்கும்போது நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் டிகேட் அதிகமான இது வந்து 2011 என்ன நிறைய பேர் அதிகமாக வந்து கல்வி கட்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கூல் ட்ராப் அவுட் ரொம்ப டிராஸ்டிக்கலாக ரெடியூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th முடிச்ச எல்லாரும் என்ன ஹையர் எஜுகேஷன் போயிருப்பாங்க. இந்த ரீசன் அதுக்கு என்ன அதிகமான காலேஜ் ஒன்று அதுதான் காரணம், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா parallel to the case of Indian education, we can find a private sector led rapid expansion of the medical education too. பொறியியல் கல்லூரி கல்வியிலும் சரி மருத்துவக் கல்லூரிகளும் என்ன ஒரு விரைவான இது என்னது வழிவகுக்குது. அதுக்கப்புறம் ஃபீமேல் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன குறைவாக இருக்குது, ஸ்டேட்டோட இது 73.86 தான் என்ன ஃபீமேல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இதை விட குறைவாக இருக்கக்கூடிய ஒரு 6 ஸ்டேட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், அரியலூர், தருமபுரி. இன்கம் 2013 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோத் எவ்வளவு 7.29, இந்த டேட்டாலாம் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. இதுலேருந்து என்ன இதெல்லாம் வந்து இட்ஸ் ஃப்ளக்சுவேட்டிங் டேட்டா, இதுலேருந்து கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு. உங்களுக்கு இந்த சென்சஸ் அந்த IMR இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஃபிக்ஸ்டு டேட்டா. இந்த ஸ்டேட்டோட GDP க்ரோத், GSDP க்ரோத் இருக்கு இல்லையா, இது வேரி ஆகும். எப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க, புரியுதா உங்களுக்கு. இப்போ இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு மாறும், ஒவ்வொருத்தருக்குமே என்ன மாறும். இப்போ GVA பண்ணும்போது என்ன நமக்கு அதிகம் வர்ற மாதிரி இருக்குது, நம்ம பழைய GDP போடும்போது என்ன குறைவாக வரும், புரியுதா. அதனால தான் சரியா.
அதுக்கப்புறம் இது ஞாபகம் வச்சு சரியா, இந்த ஜிடிபியில் வந்து எவ்வளோ எந்தெந்த செக்டர் எவ்வளோ பிரைமரி செக்டர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, செகண்டரி செக்டர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, சர்வீஸ் செக்டர் அந்த ரேஷியோ மட்டும் ஞாபகம் வச்சு, அந்த ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து என்னென்னா பெரிய டிராஸ்டிக்காக செஞ்சுருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி எவ்வளோ கொடுக்குது, 8.7 தான் கொடுக்குது, அரௌண்ட் 10-2 தான். இப்போ அடுத்த வருஷம் கட்டத்தில் இதே தான் வரப்போகுது. இந்த ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முன்னப்பின் இருக்கலாம், ஆனால் அது பெரிய அளவுக்கு வந்து போகிறது கிடையாது. எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ கொடுக்குது, 27 சரியா, சரி செக்டர் அப்படின்னா ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது சரியா. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் லெவல் பவர்ட்டி அண்ட் இன்கம்ஸ், ஹை இன்கம் அப்படின்னா என்ன, கன்னியாகுமரி அண்ட் ஈரோடு ஹேவ் மோர் தென் 3 times த இன்கம் லாஸ், அரியலூர் பெரம்பூர் காட்டில் என்ன 3 times எங்க, கன்னியாகுமரி ஈரோட்டில் வருமானம் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோயர் இன்கம்னா என்ன, விழுப்புரம் திருவண்ணாமலை தேனி திருவாரூர் இதெல்லாம். லோயஸ்ட் ஃபீமேல் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் இஸ் காஞ்சிபுரம் அண்ட் கன்னியாகுமரி, ஹையஸ்ட் எங்க பெரம்பலூர். இந்த லோயஸ்ட் ஃபீமேல் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் என்ன, அது வந்து காஞ்சிபுரமும் கன்னியாகுமரி என்ன அதிகமாக இருக்கு, பெரம்பலூரில் என்ன குறை, கன்னியாகுமரியில் காஞ்சிபுரத்தில் குறைவாக இருக்கு, பெரம்பலூரில் என்ன அப்படின்னா வந்து அதிகமாக இருக்கு. பெர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 57,131 வாங்குறாங்க 2011. இப்போ வந்து குஜராத்தை விட கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, கீழே கொடுத்துருக்க பாருங்க, இதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க சரியா. தமிழ்நாடு வந்து 57, ஆந்திரப்பிரதேஷ் 42, கர்நாடகா 41, கேரளா 53, மகாராஷ்டிரா. ஸோ நம்ம எத்தனை எந்த இடத்துல இருக்கோம், 1, 2, 3. இந்த மாதிரி பெர் கேபிட்டா இன்கம் சோஷியல் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம எப்போவுமே 2வது 3வது இடத்துல இருக்கோம். ஸோ சோஷியல் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, ஹெல்த்து எஜுகேஷன் இதில் கேரளாவுக்கு அடுத்து நம்ம தான் இருப்போம். இந்த ஜிடிபி தொடர்பான விஷயத்தில் என்ன 3வது 4வது இடத்துல நம்ம இருப்போம் சரியா. இந்த இது இருக்கு பாருங்க, இதில் தான் கொடுத்துருப்பேன். அக்ரிகல்ச்சர் வேலையில் எவ்வளோ கொடுக்கு, 12%, இண்டஸ்ட்ரி எவ்வளோ கொடுக்குறாங்க, 18-20% கொடுக்குது, சர்வீசஸ் எவ்வளோ கொடுக்குது, 60%. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வந்து அந்த ரேஷியோ இருக்கு இல்லையா அதை மட்டும் வச்சுக்கோங்க. இதில் மாறுதல் அடையும், ஏன்னா திடீர்னு என்ன அக்ரிகல்ச்சர் 50 போகாது, 10-15 அவ்வளோதான். இப்போ இதை வந்து என்ன எப்படி கேட்காங்கன்னா எது வந்து அதிகமாக கொடுக்கு எது குறைவாக கொடுக்கும் அப்படிங்கிறது என்ன 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்கலாம் சரியா. நம்மளுடைய மைண்ட் எங்கே போகும்னா தமிழ்நாட்டில் என்ன வேளாண்மை தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு கொடுப்போம். ஆனால் ஜிடிபியில் அதோடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு, 12%. எம்ப்ளாய்மெண்ட் அவருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு, 40% மேலே, புரியுதா. இப்போ இதே இது சர்வீஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன ஜிடிபியில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம், எம்ப்ளாய்மெண்ட் பார்ட்டிசிபேஷன் அவருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு தான் குறைவு தான். அப்போ என்ன அப்படின்னா வந்து இப்படி வந்து அந்த கான்செப்டில் வச்சு பிடிச்சிங்கன்னா போதும், இதெல்லாம் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, எல்லா ஃபேக்டரையும் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தமிழ்நாடு தான் என்ன ஃபர்ஸ்ட் இருக்கு, 15.33%. நமக்கு பின்னாடி என்ன மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ். இந்த டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் சொல்லியிருப்பார் இல்லையா, பொது நிர்வாக குறியீட்டில் தமிழ்நாடு முதலிடம் அப்படின்னு, அந்த டேட்டா தான். ஏன்னா இந்த கம்பேரிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான். பட் பிஃபோர் த எக்ஸாமினேஷன் வந்து என்ன அப்படின்னா நிதி ஆயோக் வந்து ஏதாவது ஆதென்டிகேட்டடாக டேட்டா பப்ளிஷ் பண்ணிடுச்சுன்னா என்ன ஐ வில் ப்ரொவைட். இப்போதைக்கு என்ன நிதி ஆயோக் வந்து ரொம்ப கிளியராக எல்லாத்துக்கும் கொடுக்கல, சில விஷயத்தான் கொடுத்துருக்கு. மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ்னா என்ன, இதெல்லாம் வரும், ஹெல்த்தில் இதெல்லாம் வரும், ஐஎம்ஆர் அந்த விஷயம் வரும். இப்போ ஹெல்த் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன டிப்ளமோ ப்ரைமரி செகண்டரி எஜுகேஷனில் எவ்வளோ பேர் ட்ராப் அவுட் ஆகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்த வரக்கூடியது. அதுக்கப்புறம்னா லிவிங் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் என்ன குக்கிங் ஃபியல், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர்லாம் என்ன தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ENDP-உடைய HD அப்படிங்கிறது வேறு, நம்ம தமிழ்நாடு கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, பட் அதை ஃபாலோ பண்ணியிருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ நீங்கள் குக்கிங் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எப்படி தமிழ்நாடு வந்து டாப், தமிழ்நாட்டில் வந்து என்ன மோர் தென் 90% ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு எதை யூஸ் பண்ணுறாங்க கேஸ் கனெக்ஷன் தான். ஆனால் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வி ஆர் லேக்கிங். அதுக்கப்புறம் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டரில் நம்ம என்னவாக இருக்கோம் கீழே தான் இருக்கோம், அது சமீபத்திய ரிப்போர்ட் படி சரியா. ஸோ இந்த டேட்டெல்லாம் வந்து மாறும். உங்களுக்கு கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ரிப்போர்ட் படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க, ஏன்னா ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் என்ன ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டில் முன்ன பின்னா வந்து மாறும். தருமபுரி அப்படிங்கிறதுனா அதிகமான மல்டி டைமண்ட் போர்ட்டில் இருக்குது, காஞ்சிபுரம் அப்படிங்கிறது என்ன குறைவான இருக்குது. இந்த பல்பரிமான வறுமை குறியீட்டில் அதிகமாக இருக்கக்கூடியது, ரொம்ப பல்பரிமான வறுமை கூட அதிகமாக இருக்குது எங்கே தருமபுரியில் தான் இந்த பல்பரிமான வறுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது.
இந்த பல்பரிமான வறுமை குறைவா இருக்கிறது எங்க? காஞ்சிபுரத்துல. காஞ்சிபுரத்துல ஏன் குறைவா இருக்கு? காஞ்சிபுரத்துல அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி உண்டு, எல்லாமே இருக்கு, நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும். காலேஜ்லாம் இங்க சென்னை சுத்தான இருக்கு, காஞ்சிபுரத்து தான் இருக்கு. அதான் காரணம் தருமபுரியில் என்ன, தெர் இஸ் நோ ரிசோர்சஸ், குறைவான வளங்கள் தான் இருக்கும். அதுதான் என்னன்னா இந்த மல்டி டைமென்ஷன் பவர்ட்டி காரணம் வந்து காரணம். சரியா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டெல்லாம் கீழே கொடுத்துட்டு ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. சைல்ட் டெவலப்மெண்ட் மல்டி டைம் பவர்ட்டி அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் பொறுத்த டிஸ்ட்ரிக் லைக் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் அப்படிங்கிறது என்ன, வெல் இன் த மெனி ஆஃப் த இண்டிசஸ். சில குறியீட்டில் என்ன, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர்லாம் முன்னணியில் இருக்கு. அதே மாதிரி சில குறியீட்டில் என்னன்னா அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம்லாம் என்ன, மிக குறைவான இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. விருந்தர் அப்படிங்கிறது என்ன, முதல் 5 மாவட்டங்களில் இருக்கு. சரியா கம்பேரிசன் ஆஃப் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்மெண்ட். ஹியூமன் டெவலப்மெண்ட் பொறுத்தவரைக்கும் என்ன, தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்கு, 4 இடத்துல மொத்த ஸ்டேட் கம்பேர் பண்ண. முதல் என்னது, கேரளா, பஞ்சாப், கர்நாடகா, தமிழ்நாடு. இதை கொஷினில் அசன்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் கேட்கலாம். சரியா அடுத்து வந்து சோசியல் ப்ரொடெக்ஷன், சமூக பாதுகாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்குது, 6 இடத்துல இருக்குது. சரியா லா அண்ட் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ன, ஃபர்ஸ்ட் பிளேஸ். சுற்றுச்சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ். டிரான்ஸ்பரன்சி அக்கம் வெளிப்படை தன்மையில் என்ன, தமிழ்நாடு எத்தனை இடத்துக்கு பின்னாடி போயிருக்கும், 17 இடம். சரியா நிதி மேலாண்மையில் வந்து முன்னாடி இருக்கும், நிதி மேலாண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அது பின்னாடி தான் இருக்கா, 11 இடத்துல இருக்கு. எக்கனாமிக் ஃப்ரீடம் 4 இடத்துல இருக்கு. பெரும்பாலான குறியீட்டில் என்ன, தமிழ்நாடு முன்னாடியில் தான் இருக்கும். எக்கனாமிக் இன் ஈக்வாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்கு, 16 இடத்துல இருக்கு. சரியா இது வந்து இன்டர் டிஸ்ட்ரிக் வேரியேஷன். தமிழ்நாட்டில் வந்து சென்டர் ஆஃப் லிவிங்ல எந்த மொதல் 5 மாவட்டம் இதெல்லாம். சரியா இது மொதல் 5 மாவட்டம், கடைசி 5 மாவட்டம். அதே மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸ் இருக்கு இல்லையா, வாழ்நாள் விகிதம், சென்னை ஃபர்ஸ்ட், திருப்பூர் என்ன மாறும், அதுக்கப்புறம் லிட்டரஸ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் என்ன, கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட், தருமபுரி என்ன கடைசி, ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, நீலகிரி என்ன ஃபர்ஸ்ட், திருப்பூர் என்ன கடைசி, செகண்டரியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா தருமபுரி ஃபர்ஸ்ட், ஈரோடு என்ன கடைசி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கு இல்லையா, பாலின சமத்துவ குறியீடு, அதுல வந்து நல்லா இருக்கிறது நல்லா இருக்கிறது, புரியுதா மொதல் இருக்கிறது, இதெல்லாம் என்ன ரொம்ப லேக் ஆகுது. அதுல நீலகிரி ஃபர்ஸ்ட், சென்னை லாஸ்ட். மல்டைமெண்ட் போட்டி என்ன, காஞ்சிபுரம் ஃபர்ஸ்ட், அரியலூர் என்ன கடைசி. உணவு பாதுகாப்பு கிட்ட பொறுத்தவரைக்கும் என்ன, திருவாரூர் ஃபர்ஸ்ட், விழுப்புரம் என்ன ஃபர்ஸ்ட். சரியா சோ இந்த விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, இந்த சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாம் ஒன்று போல பார்த்து அடுத்து தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு என்ன, அது எப்படி இது பண்ணுச்சு, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்கீமை பற்றி பார்ப்போம் இல்லையா, அதை பற்றி வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். தமிழ்நாட்டை வந்து மற்ற எல்லா விஷயத்தோட என்ன, நம்ம டாபிக் சொல்கிறபடி கவர் பண்ணியாச்சு. பட் பிஹைண்ட் என்னென்னா, இங்கே ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு ஸ்கீம் சொன்ன தெரியுமா, அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி வந்து பெட்டி பதவோ பெட்டி பச்சவோ அப்படிங்கிறதுக்கு முன்னோடி எது, அது பேர பெண் சாரி தொட்டில் தொட்டி ஸ்கீம். அப்போ அந்த மாதிரி ரிலேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் என்ன, இப்போ எப்படி நமக்கு வந்து தமிழ்நாட்டுடைய குணாதிசயங்களில் எது ஒரு முக்கியமானதுன்னு கேட்டாங்க, மிட் டே மீல் ஸ்கீம். அதே மாதிரி பெண்கள் இதில் வந்து தமிழ்நாடு வந்து எதில் முன்னணியில்னு கேட்கலாம், புரியுதா. அந்த மாதிரி விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா சரியா ஓகே. நான் வரத்துறும்போது நான் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி கொடுத்துருவேன். சரியா ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லாகின் பண்ண தெரியாமல் நீங்கள் என்ன லாகின் பண்ணிட்டீங்க, மொத்த என்ன சொல்கிறது யூசர் நான் கொடுத்ததை வந்து நீங்களே ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க, ஏன்னா அது மெயில் ஐடி வேறு மெயில் ஐடி இருக்கும். இப்போ எல்லாருக்கும் என்ன பார்த்துருக்கோம், சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க முடியாது, நான் ரெக்கார்டட் வந்து இப்போ அப்டேட் பண்ணுறேன். சரியா Thank you.